ீத்தமுண்டவந்தம் ஜகத்புணியபடம் திருதண்டஹஸ்தம் சரணாகதசார்த்தபாகமீடே சிகஜாசேகரிணம் பதிம் யதீனாம். அஸ்து குரு பரம்பராயே நமஹ. போன அதிகரணத்துல குலநடக்கம் முக்கியமானது, அது எல்லாருக்கும் உண்டு. கிரகஸ்தாலோ சன்னியாசிகளோ பிரம்மச்சாரிகளோ வானப்பிரஸ்தனோ எல்லாருக்குமே குலநடக்கம் முக்கியம், அது இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன அதிகரணத்துல சேவிச்சோம். இப்போ அந்த புலநடக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் நாவடக்கம். நாவடக்கம் ரெண்டு விதம், ஒண்ணு பேச்சுல குறைக்கிறது, ரெண்டாவது ருச்சி சாப்பிடுறமே அதுல இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா நாவடக்கம்ன்றது நம்ம தேசிகன் வந்து ஆகார நியமம் தான் சாதிச்சிருக்க. இந்த ஆகார நியமத்துல எதை எதை சாப்பிடலாம், எதை எதை கூடாது அப்படின்லாம் சாதிச்சிருக்க. அந்த மாதிரி சாதிச்சதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவத்கீதையில எந்திரமா உபதேசிக்கிறான், சாத்விகமான ஆகாரம் இவைகள், ராஜசமான ஆகாரங்கள் இவைகள், தாமசமான ஆகாரங்கள் இவைகள் அப்படின்னு தான் பெருமாள் உபதேசிச்சிருக்கார். ஆகையினால எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாக நம்ம உடம்புக்கு தான் கெடுதல், உடம்பு கொண்டு கெடுதல் இல்லை, மனசும் அசுத்தியை அடையும், இந்திரியங்களும் அசுத்தியை அடையும். அதனால நம்மளால உபாசனம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. நம்ம எதை நம்மளே நேர பிரத்யக்ஷமா பாக்குறமே, சில விஷயங்களை சாப்பிட்டாக்க சாத்விக குணம் நல்லா அதிகமாகிறது, சில விஷயங்களை சாப்பிட்டோம்னாக்க அது விபரீதமா வருது அது. ஆகையினால நாவடக்கம்ன்றது முக்கியம், புலநடக்கத்துல நாவடக்கம் முக்கியம். அது பேசுறதும் பாருங்க, நல்ல விஷயத்தையே பேசணும், கெட்ட விஷயத்தான் பேசக்கூடாது. இது இன்னொருத்தருக்கு அமங்கலமாக பேசக்கூடாது. ஏன்னா ததாசு தேவதைகள்னா அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுமா. அதனால யாரையுமே வெய்யாதீங்கோ, எதுவுமே பேசாதீங்கோ அப்படின்னா, சுவாமி எல்லாம் அப்படிதான் எழுந்துருளி இருந்த, யார் சேவிச்சாலும் சரி போதும் அவ்வளவுதான், மற்றபடி யாரையும் கோச்சிக்க மாட்டார். நம்ம எத்தனையோ ஆச்சாரியோட சேவிச்சிருப்போம், அவன் யாருமே நம்மள துச்சமா வச்சதே கிடையாது. எங்க மாமனார் சுவாமியை யாரை பார்த்தாலும் சரி, அவர் வாயில ஒன்னே ஒண்ணுதான் வரும், க்ஷயமா இருங்கோ க்ஷயமா இருங்கோ அப்படின்னு தான் வரும். அது மாதிரி கோபம் வரும் அவருக்கு, வந்தது என்ன, அவர் கேட்கற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், புத்தி இருக்கா அவ்வளவுதான் கேட்பார். காரணம் என்னன்னா, வேத வாக்கு, வேதத்தை சொல்றவா, பாராயணம் பண்றவா, அவன் வந்து எதை பேசினாலும் அது சத்தியமா போயிடும். ஆகையினால கெட்டது எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினதில்லை, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 29-30 வருஷம் அனுபவம் உண்டு, பேசினது இல்லை. நம்ம பெரியவா எல்லாரும் அப்படிதான், நான் சுவாமி கிட்ட சேவிச்சிருக்கேன், என்ன சார் சுவாமி கிட்ட சேவிச்சிருக்கேன், ஐயா நாவல்பாக வரதாச்சாரிய சுவாமி, உடையப்பேட்டை சுவாமி, எத்தனை மகன்கிட்ட சேவிச்சிருக்கேன், யாருமே இத மாதிரி பேசிட்டுலாம் பார்த்தது இல்லை. அதனால நாவடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்ப சொல்ல போறது ஆகார விஷயத்துலதான் நாவடக்கம் முக்கியம். எவ்வளவு ஆசை இருந்தாலும் சரி அடக்கிக்கணும், எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது, ஒரு பத்தியே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க ரொம்ப மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் உபாசனத்துக்கும் உடம்புக்கும் எல்லாத்துக்கும் அது நல்லது அப்படின்னு சாதிக்க போற. இதுக்கு சர்வாண்ணானுமதி அதிகரணம் அப்படின்னு பேர். இப்போ அங்க சில வாக்கியங்கள் இருக்கு, பிராண வித்யைன்னு ஒரு வித்யை நம்ம ஏற்கனவே சேவிச்சிருப்போம். பிராண வித்யைன்னா சர்வா வேதாதன்ய திரைவே அப்படின்னுட்டுலாம் போன பாதத்துல வந்தது, அந்த பாதத்துல நம்ம நிறைய சேவிச்சிருப்போம் பிராண வித்யை பத்தி. அந்த பிராண வித்யில பிரகதாரண்ய உபநிஷத்து, அத மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து, அதுலாம் நிறைய இருக்கு. அதுல வந்து சொல்லச்ச, நகவா அஸ்ய அனன்னம் ஜத்ரம் பவதி ந அனன்னம் பரிகிரகீதம் பவதி அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்றது.
இவனுக்கு இது சாப்பிட கூடாதது அப்படின்னே ஒண்ணு கிடையாது. பிராணவித்யானுஷ்டனுக்கு அந்த மாதிரி இருக்கு. அஸ்ய அனன்னம் நகவா ஜக்தம், ஜக்தம்னா சாப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம். அனன்னம் ஜக்தம் நவா பவதி, அனன்னம் சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டதாக ஆகாது. எதை வேணாலும் சாப்பிடலாம்னு அர்த்தம். பொதுவா தோன்றும் எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். அனன்னம் பரிகிரகீதம் பவதி, யாராவது கொடுத்தாக்க இது அனன்னம், இது அன்னம் இல்லை, இது சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஒண்ணுமே கிரகிக்கல. எல்லாமே சாப்பிடக்கூடியதா தான் அவனால கிரகிக்கப்பட்டிருக்கு. இத மாதிரி வாக்கியம் பிரகதாரண்ய உபனிஷத்துல, அதே மாதிரியே சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் பிராண வித்தியில நகவா ஏவம் விதி கிஞ்சன அனன்னம் பவதி. ஏவம் விதி, இந்த மாதிரி உபாசனம் பண்றவனுக்கானே பிராண வித்தியை அனுப்பிக்கிறவன் அவனுக்கு அவங்கிட்ட அனன்னம் கிஞ்சன நவதி, அன்னம் இல்லாதது. அன்னம்னாக்க சாப்பிடப்படுகிறதுனால அன்னம்னு பேரு. அதனால சாப்பிடக்கூடாதது அப்படின்றது ஒண்ணு கிடையாது. எதை வேணாலும் சாப்பிடலாம்னு அர்த்தம் வந்துடும். அதனால பிராண வித்யான கணக்கு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வியவஸ்தை இல்லை. அந்த மாதிரி தோன்றது இந்த வட்டத்துல. ஆனால் இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க அது அப்படி கிடையாது. இதுதான் சாப்பிடலாம், ஒரு நியமம் இருக்கணும் அப்படின்னு சில இடத்துல தோன்றது. அதனால சந்தேகம் வந்து சாப்பிடலாம கூடாதா அப்படின்னு சந்தேகம் வந்து ஒரு பட்சி இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். ஏன்னா இங்க அந்த வாக்கியம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பட்சியினுடைய அபிப்பிராயம். எப்பொழுதும் சாப்பிடலாம், எதமானாலும் சாப்பிடலாம், பிராணத்தியானுக்கு இதுவே கிடையாது இல்லை. எதமானாலும் சொல்றேன்னா அங்க வாக்கியம் இல்லை. இந்த வாக்கியத்துல நகவாசிய அனந்தம் ஜெக்தம் பவதி ஏவம் விதிக்கின்றன அனந்தம் பவதின்ற வாக்கியங்கள்ல ஒரு விசேஷம் இல்லை. இப்படி இருந்தாலும் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது, அது மாதிரி எதுவும் சொல்லவே இல்லைங்க. எதுவும் சொல்லப்படாதனால என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு பட்சி. ஆனால் சித்தம்தான் அது தவறு. சித்தாந்தம் என்னன்னாக்க பிராணாக்கு ஆபத்து வந்துருக்கு, பிராணனுக்கு ஆபத்து வந்துருக்குன்னாக்க அப்பதான் எல்லாத்தையும் சாப்பிடலாம். பிராணனா பிராணனே போயிடும் போல இருக்கு. அந்த சமயத்துல எதை வேணும்னாலும் சாப்பிடலாம், அது தோஷம் இல்லை. அதனால சன்மான அனுமதி அங்க இருக்கு, பிராண வித்தியில இருக்கு. அது இருக்குன்றதுனாலேயே எதவானாலும் சாப்பிடலாம்னு வியவஸ்தை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா தத்தரிசனா பொதுவா பிரம்ம வித்தியைகள் இருக்க பார்ப்போம். இந்த பிரம்ம வித்தியைகள்னா ரொம்ப உகந்த வைகள், உகந்த பிரம்ம வித்திய இருக்கே அதை அனுஷ்டிச்சாக்க எல்லா பாபங்களும் போயிடும், ஒரு பாபமும் நிற்கவே நிற்காது. அப்படிப்பட்ட பிரம்ம வித்தியிலேயே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்க எல்லாம் போயிடுமே, எல்லா பாபமும் போயிடும், அதெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான். அது தவறு. பிரம்மத்யானே பண்றாரு குஷப்பி பாக்கியானது பிரம்மத்யானே இப்படிதான் சாப்பிடணும், இல்லாத போனா எல்லாத்தையும் சாப்பிட கூடாது அப்படின்னு வியவஸ்தை பண்ணச்ச. பிராண வித்தியைன்றது பிரம்ம வித்தியை இல்லை, அது ஒரு அங்க வித்தியை. இந்திரியங்கள்லாம் நல்லா நமக்கு உருவாகணும், அதுக்கோசரம் அனுஷ்டிக்கக்கூடிய பிராண வித்தியா. அந்த பிராண வித்தியில போய் அது வந்து அல்பசக்தி தான். இந்த பிரம்ம வித்யா நிஷ்டன் இருக்கானே அவனுக்கு ரொம்ப பிரபாவம் அதிகம். பிரம்ம வித்யா பிரம்ம ஜானிகளுக்குள்ள இருக்கிற கௌரவம் வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா பெருமாளையே கொண்டாடும்படியாக இவாள்லாம் இருக்கா இல்லையா பிரம்ம ஜானிகள். அதனால யோகிகளுக்கு என்னைக்கும் கௌரவம் மரியாதை அதிகம். அவளுடைய பிரபாவத்துல எதை எதை பண்ணினாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு வரணும். ஆனா அவாருக்கே வியவஸ்தை பண்றோம். கௌதம அவர் வந்து சூத்திரம் பண்ற ஏற்கனவே சொல்லிட்டு போனோம்,
வேதோகி தோதர்ம மூலம் தத்விதாம் ஸ்மிருதிசீலே அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. வேதம் தான் எல்லா தர்மத்துக்கும் மூலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவா இருக்காளே அவளுடைய ஸ்மிருதிகள் அந்த மாதிரி ஆச்சா சீலமும் ஆச்சாரம் அதுவும் பிரமாணம். அதாவது வேத மூலகமா வேதத்தை ஆளாமாவுடைய ஸ்மிருதிகள் அந்த மாதிரி ஆச்சாரங்கள் அவைகள்லாம் பிரமாணம். நீங்க சில சதாச்சாரம் பண்றா ஆச்சாரம் பிரமாணமா இல்லையான்னு கேட்டுட்டு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டு மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதோ அக்கா பொண்ண மோதல் பண்ணிக்கிறதோ அது பண்ணிக்கலாமா கூடாது அப்படின்னு கேட்டுட்டு அது கூடாதுங்க. அதெல்லாம் கூட ஒண்ணுமே இல்லை, நம்ம சயின்ஸ்ல சொல்றோம் உறவுக்கார பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்காதீங்களோ ஏதாவது தோற்றம் வரும் அதனால அது கூடாதுன்றவ. அதையே இவன் வந்து சாஸ்திரியமா சொல்றான், மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கூடாது, அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கூடாது, அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அது நிஷித்தமா இருக்கு ஸ்மிருதிகள், அதனால பண்ணக்கூடாது அப்படின்ற குமாரத்தை பற்றி பரிகாசம் பண்ற. அக்ஷிணாத்திய பிரதோஷதி அப்படின்னு பரிகாசம் பண்ற. மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தெற்கத்திக்காரன், நம்ம எல்லாம் தெற்கத்திக்காரர். அந்த விந்திய பர்வதம் இருக்கே விந்திய மலை நர்மதா தீரம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அது கீழே இருக்கிறதெல்லாம் தெற்கத்திக்காரன்ன்றவ. ஆரியாவர்த்தம்னா அதுதான், நம்மளுக்குதான் ஆரியாவர்த்தம் கிடையாது, நம்மளுக்குதான் திராவிட தேசம். அதுல அவன்லாம் வந்து மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப ஆனந்தப்படுறான் அவன் அப்படின்னு பரிகசிக்கிற பட்டு குமார். குமாரன் பட்டவர் மீமாம்சிக்காரர், தெய்வீன் சுத்திரம் மன்னர், சரஸ்வாமி பாஷ்யம் மன்னர், பாஷ்யத்துக்கு வார்த்திக மன்னர், எத்தனையோ வார்த்திகாரா இருப்பான். ஆனால் குமாரன் பட்டிருக்க முடிதான் சாஸ்திர லோகத்துல சாஸ்திரங்கள்ல வார்த்திகாரன் சொல்றேன் சொன்னா போறோம், குமாரன் பட்டு சொல்றேன்னு மீதி எல்லாருக்கும் நியாய வார்த்திகாரர் ஜாகரண வார்த்திகாரர் அப்படின்லாம் சொல்லணும். பொதுவா சாஸ்திரத்துல வார்த்திகாரர் அதுவும் சுவாமி தேசிகன் அவருக்கு ரொம்ப அவசர மரியாதை அவர்கிட்ட வார்த்திகாரன் ஏகவச்சனம் போட மாட்டார், வார்த்திகாரால் அப்படின்னு பகுவச்சனம் போடுவார், வார்த்திகாரா ஆகு அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு கோபம் அப்படிப்பட்டவர் பரிகாசிக்கிறார் நம்மள. அதனால இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் பிரமாணம்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாகசந்து மகதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜோதமரே சில பேர் சாகச காரியம் பண்ணுவான், அந்த சாகச காரியம் பண்ணினா மகான்கள் தான் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவளால் அது பிராய சித்தம் பண்ணி அது ஜெயிக்க முடியும், பிராய சித்தம் பண்ணி ஜெயிக்க முடியும், அதனால அவள் பண்ணலாம். பொதுவா சாமானிய ஜனங்கள்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளால எதுவும் பறிக்கவே முடியாது. இந்த மாதிரி இது தப்பா பண்ணிட்டுவேன், இந்த தப்புக்கு நம்ம என்ன பண்றது, அதனால பண்ணக்கூடாது. ஆகையினால இந்த பிரம்ம வித்யானிஷ்டனானவன் மகாயோகி அவனுக்கு ரொம்ப சக்தி இருக்கு, அப்படி இருந்தா கூட அவன் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது, இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கே விவசாயம் பண்றது எங்க அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம், உஷாஸ்தி சக்கர் அப்படின்றவருடைய பிள்ளை உஷஸ்தின்னு அவன் பெரிய பிரம்ம வித்தவன். ஒரு காலகட்டத்துல கல்லுதான் மழையா பெஞ்சிடும், மழையில ஜலம் கொட்டும், ஆனா பஞ்சம் 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 இருக்கிற காலத்துல ஒரே கல்லுதான் கொட்டிச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டது, அதுவும் அந்த குருதேசம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டது, ஆகாரம் வசதி இல்லை. இந்த ஆந்தையாளுக்கு எப்படியோ ஆகாரம் பண்ணி வச்சுட்டாரு, ஏன்னா அங்க உடனே பாஷைக்காரர் சாய்ச்சிருக்காரு அப்படின்னு. அவளோட வரேன் வரைச்ச பிரம்ம வித்யா நட்டர் பிராண சந்தேகம் வந்துச்சு, நம்ம பிராணம் போயிடுமோன்ட்டு. பிராணம் போயிடுதுனாக்க பிரம்ம வித்தியை அனுப்பிக்க முடியாது, மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னு இந்த ஜென்மாவிலேயே நம்ம பிரம்ம வித்தியை அனுப்பிச்சு சித்தி அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுவார். சுவாமி ஏக தேகாசானியமான சொத்பாதம் பிராபயம் சாய்ச்சும் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இன்னொரு ஜென்மா எடுத்து எது கஷ்டப்படணும், இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடைஞ்சிடணும்னா எவ்வளவு ஆனந்தம். அதனால இவர் உடச்சு என்ன பண்ணாருனாக்க இந்த மாதிரி பிராண சந்தேகம் வந்துடுச்சு என்ன பண்றதுன்னுட்டு அவர் வசிக்கிற எங்கன்னாக்க யானைப்பாகர்கள்லாம் வசிக்கிற இடம்,
அங்க ஒரு யானைப்பாக கொள்ளு காட்டுன்ற அந்த கொள்ளு பார்த்த உடனே இவர் என்ன பண்ற எனக்கு நீ கொள்ளு கொடு அவன் சாப்பிட்டுருக்கான் அவனுடைய இச்சை கொள்ளு கொடு அப்படின்னு நான் சாப்பிடணும் பெரிய ரிஷி கேட்கிற நம்ம சாப்பிட்றது எப்படி கொடுக்குது அவனுக்கே சந்தோஷமா இருக்கு இல்ல நான் சாப்பிட்டதுக்காக வேற ஒண்ணுமே இங்கே இல்லையே அப்படின்றான் பரவாயில்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு கொஞ்சம் கொடுக்கான் அதை சாப்பிடுறாரு அதை சாப்பிடுற சாப்பிட்டா கொள்ளு சூடு தாகம் தாகத்துக்கு தீர்த்தம் வேணும் அவருக்கு உடனே அவன் தீர்த்தம் வந்து நேற்றான் காணமாட்டேன்ட்டார் நீ சொல்றதே நான் சாப்பிடணும்னா நான் வாங்கி போய் அப்படின்ற ஏன் அந்த கொள்ளு ஒண்ணி நான் என்னுடைய விசேஷம் இல்லையா என்னுடைய சேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு இவர் பதில் சொல்றாரு அது தப்பு நான் கணக்க சாப்பிடலன்னு நினைச்சுப்போம் அப்போ நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன் நான் கணக்க அந்த கொள்ளு சாப்பிடறதுல ஜீவிச்சிருக்க மாட்டேன் அதே அது அதனால நான் ஆசைப்பட்டு சாப்பிடல அதாவது ஜீவனம் முக்கியம் பிராணம் போயிடுமே அதுக்கோசரம் சாப்பிட்டது ஆனா இந்த தீர்த்தம் இருக்கே அதை ஆசைப்பட்டு ரசித்து சாப்பிடுறது ஏன்னா கொள்ள போய் அதாவது சாப்பிடுவாங்க வயல் போட்டுருக்கோம் நிறைய நான் சாப்பிட முடியும் அவன் தான் சாப்பிட்டுருக்கான அதை வாங்கி சாப்பிடல அதுவும் அந்த சேஷத்தை அதனால பிராணனை ரட்சிக்கணும் அதுக்கோசரம் வயல போட்டுட்டேன் மற்றபடி இது முக்கியம் இல்லை அதே தீர்த்தம் சாப்பிடுறதுன்னாக்கா அது காமமே உதப்பா காமோமே உதப்பானம் நான் தீர்த்தம் சாப்பிடுறது ஆசை விட்டு சாப்பிடறதா ஆயிடும் அதனால அது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு அவர் இது பண்ணிடுறாரு ஆகையினால இது கூடாது அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொள்ளு கையில வாங்கிட்டு சாப்பிட்டு மீதி இருக்கு அதை தந்தேங்கிட்ட கொடுத்துறாரு கொடுத்து அடுத்த நாள் போச்ச திருப்பி பசி எடுத்து பிராணம் போயிடுமோ பயம் வந்துடும் வந்த உடனே வந்து நின்ற அந்த நேற்று கொடுத்தனை கொள்ளு அதை கொடு அப்படின்னு கேட்கிறார் அதை கொடுக்குறார் யானை பாகனுடைய சேஷம் பிராண் சாட்ட மீதி நேர்த்தி அது நேர்த்தி இருந்த கொள்ளு அது அதனால அது பழைய மூணு தோஷம் இந்த மூணு தோஷங்களோட கூடினதை அவர் திருப்பி வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் யாகம் பண்ற அந்த யாகசாலைக்குள்ள போயிடுறது போனவொடனே அங்க கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்டவொடனே அவளுக்கு தெரியல பதில் சொல்ற நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கிறதாக அந்த சொல்லிட்டு போறது அந்த பிரம்ம வித்யா பாருங்க ஒரு பெரிய பிரம்ம வித்யானிஷ்டர் இந்த பிரம்ம வித்யானிஷ்டரான இவரே எப்படி இருந்தாருனாக்க நான் வந்து பிரம்ம வித்யா முக்கியனாலும் எல்லா பழமும் போயிடும் ஆனால் நான் இந்த மாதிரி அத்தியாவசியா சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா எனக்கு தோஷம் வந்துடும் அப்படின்னு அவர் இது பண்றாரு அதனால பிராணன் போயிடும் பிராணனுக்கே ஆபத்து வந்துடும் அப்படி இருந்தால்தான் சாப்பிடலாம் இல்லைனாக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியறது அத பிரம்ம வித்யானிஷ்டருக்கே அந்த ஒரு வியவஸ்தை இருக்குன்னா கேவலம் பிராணத்தியாகிட்டு அல்பசக்தி தேவன் அவருக்கு போய் எப்படி வரும் அது அதனால யாருமே இஷ்டப்படி சாப்பிடக்கூடாது அவளுடைய வர்ண தர்மங்கள் அதுக்கு அதுக்கேத்த மாதிரி அனுசரிச்சு விரோதம் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கறது இங்க சாதிக்கிற சிவபான்போ சர்வான் அனுமதிச்ச பிராணாத்தியே தத்தர்சனாத் அப்படின்னு சூத்திரம் முதல் சூத்திரம் வாஜினா சந்தோகானாந்த வாஜிக்கள்னா பிரகதார் நியூபர்கள் சந்தோகானாந்த சாந்தோகியவர்கள் பிராண வித்யாம் பிராண வித்யை ரெண்டு இடத்துலயும் பிராண வித்யை படிக்கப்பட்டிருக்கு அதுல நகவா ஏவம் விதி கிஞ்சன கிஞ்ச அன்னம் பவதி நகவா ஏவம் விதி நகவா அப்படின்னு நம்ம ஏவம் விதி இப்படி பிராணனை உபாசிக்கிறாரு அந்த உபாசிக்கிறவனிடத்துல அனன்னம் கவதி சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது இருக்கு இது சர்வாண்ணானுமதி சங்கீரித்ததே எதை வேணாலும் சாப்பிடலாம் அனைத்து அன்னத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சங்கீரித்ததை அங்க சொல்லப்படுகிறது அதுக்கு கிம் பிராண விதக
சர்வாங்கானுமதி சர்வதா உப பிராணாத்தியாபத்தாவது சம்சயா. இந்த மாதிரி பிராண வித்யா லட்சணக்கு அனைத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வா சர்வதா எப்பொழுதுமே வா உத அல்லது பிராணாத்தியாபத்தவு. பிராண ஆபத்து வந்துருது, பிராணமே அழிஞ்சு போயிடும், பிராணமே போயிடும், அந்த மாதிரி சமயத்துல தானா இது சம்சய சந்தேகம். பூர்வபக்ஷி அவிசேஷாது சர்வதேசி பூர்வபக்ஷ, விசேஷம் இல்லையே அவிசேஷம், எதுவும் பட்டமா சொல்லலை இப்பதான் சாப்பிடலாம் அப்ப சாப்பிட கூடாது அப்படின்லாம் இல்ல. அதனால அவிசேஷாது சர்வதா எப்பொழுதுமே இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷி. ஏன்னா அதிசயந்தி சக்தே அது இது பூர்வபக்ஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பதில் அதிசயித சக்தேகே பிரம்மவிதோபி உச்சிஷ்ட பரிகிரகண பக்ஷணையோ. அதிசயித சக்தி பிரம்மஜானியா இருக்கிறவனுக்கு பிரம்மவித்து இருக்கானே, அந்த பிரம்மவித்துக்கு அதிசயித சக்தி ரொம்ப சிறந்த சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மவித்துக்கே பிரம்மவிதோபி அவருக்கு கூட உச்சிஷ்ட பரிகிரகணம் மீதி எச்சையோ அல்லது இன்னொரு சாட்ட மீதியோ அதனுடைய பரிகிரகணம் அதை திரைச்சி சீகரிக்கிறது, பக்ஷணம் அதை சாப்பிடுறது. இந்த ரெண்டுத்துக்கும் பிராணாத்தியா பத்தாவே தேவகாரம் போடுற பிராணாத்தியா பத்தாவே பிராணம் போயிடும் அப்படின்னு பிராண அபாயம் எடுத்துக்கோங்க. அப்பதான் தரிசனாவது இந்த மாதிரி பிரம்ம வித்யானத்திற்கே இப்படிதான் இருக்கு உஷஸ்தியினுடைய உபாயத்தியானத்துல. அல்பசக்தேகே பிராணவிதாகுணகான் பிராண வித்யானோ பிரம்ம வித்யானம் கிடையாது, அது சாதாரண ஒரு அங்க வித்யா. அந்த வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, அவனுக்கு அல்பசக்தி தான் இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு கிம் புனக அவனுக்கு என்ன கேள்வி வேணும்னா கேள்வியே கிடையாது. இது பிராணாத்தியாபத்தாவே இது சித்தாத்தாந்தா. பிராணன் எப்ப போகும் பயம் வருதோ சந்தேகம் வந்துடுறதோ அப்பதான் எதையும் சாப்பிடலாம். எப்பொழுதும் எல்லாத்தையும் சாப்பிடுறதுன்றது கிடையாது யாருக்குமே. அப்படிதான் பிரம்ம வித்யானுஷ்டனம் பிராண வித்யானுஷ்டனம் அல்லது சோஸ்த்ர வர்ணத்து ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே அப்படிதான் அப்படின்னு சித்தாந்தம். சூத்திரார்த்தத்து சர்வாண்ணானுமதி பிராணாத்தையே தத்தரிசனான் அப்படின்னு இருக்கு. அதுல ச அப்படின்றது சில இடங்கள்ல சேனாக்க பூர்வபக்ஷத்தை தள்ளுறதா இருக்கும் அல்லது சமுச்சை அதுவும் கூட அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா இங்க ச அப்படிங்கிறதுனால அவதாரணத்துல இருக்கு. அவதாரணம்னா என்ன அர்த்தம், உறுதிப்பட சொல்றது, உறுதிப்பட சொல்றது. பிராணன் போகும் அந்த மாதிரி ஆபத்து வந்தாத்தான் அந்த சமயத்துலதான் சாப்பிடலாம், எப்பொழுதும் சாப்பிடுறது கூடாது அப்படின்னு அவதாரம். பிராணவிதா சர்வாண்ணானுமதி பிராண வித்யா கணக்கு அலசியல் சாப்பிடுறதுன்றது பிராணாத்தியேவ பிராணநாசந்திரம் அப்படின்னு வச்சுதான் சாப்பிடலாம். ஏன்னாக்க சத்தருதா அதிசைத்த சக்தே பிரம்மவிதா உகந்த சக்தியை உடைய பிரம்மவித்துக்கு பிராணாத்தியேவ சர்வாண்ணானுமதி தரிசனார். பிராண சம்சயம் வந்துட்டுன்னா அப்பதான் எதையும் சாப்பிடலாம் அப்படிங்கறது அனுமதி அங்க. அதனால எல்லாத்தையும் சாப்பிடுறதுன்றது பிரம்ம வித்யானுக்கே கிடையாது. அப்போ இவனுக்கு எப்படி பிராண வித்யானுக்கு அதனால கூடாது அப்படின்றது ரெண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். முதல் சூத்திரம் இப்ப ரெண்டாவது சூத்திரம் அபாதாச்சு இப்ப சொன்னமே அந்த விஷயத்துக்கு பாதமே கிடையாது. பாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எப்பொழுதும் சாப்பிடுறதுன்றது கூடாது, அதுல எந்த தடையும் இல்லை. எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது, எப்ப வியவஸ்தை பண்றோமோ அப்பதான், அதாவது பிராண சந்தேகம் தான் சாப்பிடலாம் இல்லைன்னா கூடாது. ஏன் அப்படின்னா ஆஹார சுத்தவ் சத்தசுத்தி சத்தசுத்தவ் திருவா ஸ்மிருதி அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்றது. ஆகாரம் சுத்தியா இருந்து சுப்போங்கோ
அப்போ சப்தசுத்தி ஸ்ரீபாஷ்யத்தை சித்தாந்தத்துல சாதிக்கிறார் இந்திரமானார். கல்லப்தி எப்ப நமக்கு உபாசனம் நமக்கு கிடைக்கும், உபாசனத்தை எப்ப அனுஷ்டிக்க முடியும்னாக்க சாதன சப்தம்னு ஒண்ணு சொல்ற, ஏழு சாதனங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதுல முதல்ல என்னது அப்படின்னா விவேகம் அப்படிங்கிற, விவேக விமோக அத்தியாச கிரியா கல்யாண அனவசாத அனுதர்ஷேவியா அப்படின்னு ஏழு சொல்ற. விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் அனவசாதம் அனுதர்ஷம் ஏழு. அதுல விவேகம் அப்படின்னு சொன்னாக்க காயசுத்தி விவேக. காயசுத்தின்னு என்ன அர்த்தம், உடம்ப சுத்தியா சுத்தமா வச்சுக்கிறது. சுத்தம்னாக்க என்ன அர்த்தம்னா ஒரு ஜாதியோ அல்லது ஆசிரியமோ அல்லது துஷ்டமோ துஷ்டமான தோஷம் தோஷகிரஸ்தமான அன்னத்தை சாப்பிடக்கூடாது. ஜாதியை வச்சு சாப்பிடக்கூடாது. ஆசிரியம் ஜாதினாக்க நம்மளை காட்டணும் ரொம்ப கீழான ஜாதி அவ ஏதோ பண்ற அதை நாம சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஆசிரிய தோஷம் பிரசாதம் நல்ல ஒரு ஸ்ரோத்திரியனே பண்றப்பான் அது வேற எங்கேயும் வந்துட்டு போயிட்டுன்னு சொல்லுவோம் அந்த பிரசாதமே அதைக்கு சாப்பிடுறது. அந்த மாதிரி துஷ்ட வண்ணம் பூனை வாய வச்சுட்டோ கேஷங்கள் தலைமுடியா விழுந்துடுறது அந்த மாதிரி வசூல்களை சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டே இருக்கோம் இடையில வந்து ஏதாவது கேஷன் வந்துருக்கோம் பிரசாதத்தை ஏதாவது கேஷன் வந்துருக்கு மட்டத்தில் இருக்கு கை மதுரை இருக்கு அந்த சமயத்துல பெருமாள் சேர்த்து வாங்க புரோட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் இதெல்லாம் வேக்கன்ஸ் இருக்கா. காரணம் என்னன்னா பிரமாள் தீர்த்தம் பட்டதுல சுத்தி ஆயிடும். அந்த மாதிரி துஷ்டமான அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதனால ஜாத்தியா ஸ்ரீயா துஷ்டாது அண்ணாது காய் புத்திகி விவேகா அப்படின்ற அங்க இதுதான் சாதிக்கிற ஆஹார சுத்தம் சத்த சுத்திகி சத்த சுத்தம் பிரவா ஸ்மிருதிகி அப்படின்னு சாதிக்கிற. ஆகாரம் சுத்தியா இருந்தாக்க சத்தம் மனசு சுத்தமா ஆகும். மனசு சுத்தமாச்சுனாக்க துருவா ஸ்மிருதி துருவம்னாக்க ரொம்ப இது உறுதியானது. உபாசனம் இருந்து எப்பொழுதும் உபாசனம் பண்ணணும் அதுதான் துருவா ஸ்மிருதின்னு பேர். தியானம் ஸ்மிருதினா தியானம் துருவா உபாசனம் துருவா துருவம்னாக்க ரொம்ப திருடமானது நிலையானது. நிலையான உபாசனத்தை அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டு சாந்தவர்களுக்கு வாக்கியம். அதனால பிரம்ம வித்து யார் இருந்தாலும் சரி அவ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஆகார நியமத்தை சரியா கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சாதான் அவளுக்கு உபாசனமே சித்திக்கும். பிரம்ம வித்துக்கே அப்படி அப்படி இருந்துச்சு சாதாரண பிராணிக்கு எப்பொழுதும் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னா கூடாது. எப்போ பிராண சந்தேகம் அப்பதான் சாப்பிடணும் அத சொல்ற இந்த சூத்திரத்தினால. அபாராஜே ஆஹார சுத்தம் சத்வசுத்தி சத்வ சுத்தம் திருவா சுமதி ஆஹார சுத்தி விதேகே ஆஹார சுத்தியா இருக்கணும் அப்படின்னு அந்த விதி இருக்குதே அதுக்கு அபாதாச்சு அது பாதிதம் இல்லை. பாதிதமா போயிட்டுனாதான் நீ சொன்ன மாதிரி எப்ப வேணாலும் சாப்பிடலாம்னு இருந்துடும் அத மாதிரி இங்க கிடையாது. அதனால பிராணாச்சே எப்ப பிராணத்தருடைய நாசம் ஆபத்து வருமா பிராணனுக்கு அப்பதான் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்றது இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். மூணாவது சூத்திரம் அப்படி ஸ்மரியதே நாங்க என்னவோ சுருதி சொல்றதுன்னா அபார்த்தம் பண்ணல எங்கன்னா ஸ்மிருதியே அது மாதிரி சொல்றது. ஸ்மிருதி என்ன சொல்லித்தன்ன பிராணசம் செய்யவா பண்ணா மத்திய தஸ்தவத்திய பத்மபத்ரமிவாம்பச ஒரு தாமரை இலை இருக்கே அதுல ஜலம் பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது வந்து ஒட்டாது. ஏன்னா அவங்க சுபாவம் அந்த மாதிரிதான் ஒரு உபாசகன் அவனுக்கு பிராணத்து சம்சயம் வந்துருக்கு அந்த சமயத்துல பிராணசம்சயம் ஆப்பிடுனா
அன்னமஸ்தி அப்படி இப்படி கிடைக்கிற வஸ்து அது எந்த விதமாக உணவு கிடைச்சி கொடுத்தான் அது சாப்பிட்டுலாம் அண்ணம் அஸ்தி அப்படின்னா ந சகா பாப என நித்தியதே அவன் பாபத்தினால் ஒட்டப்படுவதில்லை அவனுக்கு பாபம் ஒட்டாதுன்னு அர்த்தம் அதனால பாபத்தோட ஒட்டுறது இல்லாம பாபமே ஒட்டாது ஏன் அப்படின்னா அவனுக்கு பிராண சந்தேகம் பிராணாபாயம் வந்துருமே அப்ப ஏதோ கணக்கு சாப்பிட்டுட்டான் எப்பொழுதும் சாப்பிட கூடாது அதனால பிராணாபாயம் எப்ப வருதோ அப்பதான் சாப்பிடணும் அத மாதிரி சாப்பிட்டான்னாக்க அவனுக்கு பாபங்கள் ஒட்டுவதில்லை இது ஸ்மிருதியே சொல்றது அதனால அப்படி ஸ்மிருதியதே பிராண சந்தேகமா பண்ண அனைத்து அன்னத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது பிராணசம்சயத்தை அடைஞ்சாதான் பிராணம் போயிடுமோ அப்படின்னு வந்தாதான் அது ஒத்துக்கலாம் அப்படின்னு ஸ்மரிக்கப்படுகிறது ஸ்மிருதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆதரனால கூட இது அங்கீகரிச்சுதான் ஆகணும் எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது அது பிராண வித்தியாசனோ பிரம்ம வித்தியாசனோ எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றேன் அதுல கடவுபனிடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு அது என்ன சொல்றது அப்படின்னாக்க இஷ்டப்படி சாப்பிடுறது நிஷேதிக்கிறது ஏன் நிஷேதிக்கிறதுனாக்க நான் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ எனக்கு பாபம் உட்கின்றோம் அந்த பாபம் எனக்கு தொடவே கூடாது ஆகையினால நான் இஷ்டப்படி நான் சாப்பிட மாட்டேன் பிராமணா சுராம்ன பிபதி பாப்மனா நோத்ரஜாகிதி அதனால பிராமணனானவன் என்ன பண்ணணுமா சுராம்ன பிபதி கல்லு இருக்கே கல்லு குடிக்க மாட்டான் கண்ணு குடிக்க மாட்டான் ஏன் அப்படின்னா பாப்மனா உஸ்திருஜா நான் பாபத்தினால தொடப்பட்டவனாக ஆகக்கூடாது எனக்கு பாபத்தினுடைய சம்பந்தம் ஆகக்கூடாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் கண்ணு குடிக்க மாட்டேன் கண்ணு குடிக்கிறதுன்றது அது போதை அந்த போதையை உறுத்துனாக உடம்பு மனசு இந்திரியங்கள் எல்லாம் கெட்டு போயிடும் அது கூடவே கூடாது ஏன் அப்படின்னு அது பாபம் பாபம் வந்துருக்குனாக்கா நம்ம மனசு அசுத்தமா போயிடும் நம்மளால உபாசனத்தை அனுப்பிக்கவே முடியாது ஆகையினால என்ன பண்ணணுமா இது எனக்கு வந்து பாபம் வந்துடக்கூடாதுன்றதுனால நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு கடவுள் வாக்கியம் சொல்றது அதனால சப்தம் இருக்கு அகாம காலமான சப்தம் இருக்கு நான் இஷ்டப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஸ்ருதி வாக்கியமே இருக்கு சப்தச அத அகாமகாரே சப்தமும் இருக்கு அத அந்த காரணத்தினால எதனால எத எந்த காரணத்தினால சர்வாண்ணானுமதி அனைத்தையும் சாப்பிடுறது அப்படிங்கிறது பிராணாத்தியே பிராணசந்தைய வரிசையேதான் சாப்பிடலாம் எதோ ஆனாலும் எந்த காரணத்தினால அத மாதிரி சித்தாந்தம் பண்ணப்பட்டதோ அத அந்த காரணத்தினால அகாமகாரே சப்தஸ்ட அகாமகாரி இஷ்டப்படி சாப்பிடக்கூடாது காமகாரம்னா இஷ்டத்துக்கு பண்றது இஷ்டப்படி நடந்துகிறது அகாமகாரம்னா இஷ்டப்படி இல்லை அகாமகாரே சப்தஸ்ட அத காமகாரத்திய பிரதிஷேதக்கு சப்தஸ்ட உபபத்தி இஷ்டப்படி பண்றத பிரதிஷேதிக்கிறது இதை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரதிநிதிக்கிறது அது உபபத்தியதே பொருந்தி இருக்கும் பொருந்தி இருக்கிறது அதனால நாம வந்து இஷ்டப்படி எதையுமே பண்ணக்கூடாது சாஸ்திர சம்மதமா தான் நாம பண்ணணும் சாஸ்திரத்தை விட்டுட்டு விபரீதமா நாம பண்ணணும்னாக்க அது மகா பாபமா போயிடும் அதனால அது கூடாது அப்படின்னு சொல்றது அதக காமகாரே சப்தஸ்த
வேத வாக்கியமா இருக்கு. காமகாரத்துக்கு பிரிதேதுக்காக சப்தம் இஷ்டப்படி பண்றத நிஷேதிக்கிறது, அந்த சப்தமும் உபபத்தியது. இல்லாத போனாக்கா அந்த வாக்கியம் ஒத்தி ஒட்டி வராது, ஒட்டி வராது. நான் வந்து இந்த மாதிரி சுறாபானத்தை நான் சாப்பிட்டேன்னாக்கா எனக்கு பாபம் வந்து விட்டுன்றோம், அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பிராமணன் சொல்றான்னாக்க அப்ப ஏன்னா அது நிஷேதிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பொருத்தமா இருக்கணும் இல்லையோ, அப்போ இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அது அப்பதான் இது வந்து பொருத்தமா இருக்கும், இல்லாதனா இது விரோதம். அஸ்திஹி கடானம் காமகாரஸ்ய பிரதிநேதக சப்த, இந்த கடவுள் எடுத்துருக்குது அது இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. என்ன சொல்ற காமகாரத்திய பிரதிநேய இருக்கா, இஷ்டப்படி நடந்துக்கிற நிஷேதிக்கிற சப்தம் இருக்கு. தஸ்மாத் பிராமணா சுராம் நபதி பாப்மனா ந குத்ருஜா, பாபத்தினால நான் புறப்பட்டவனாக ஆகக்கூடாது அப்படின்னு விட்டான். அது சுவாமியே பிரமாணே வியாக்கியானம் பண்றேன், பாப்மனா சம்ஸ்பிருஷ்டோ ந பவானி, நான் பாபத்தினாலே பாபத்தினால துணப்பட்டவனாக ந பவானி, இருக்க கடவேன் அட்லேன், ஆ பாபத்தினால துறக்கூடாது, துறப்பட்டவனா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது மத்வா என்று நினைத்து இந்த எண்ணத்தோட சுறாம் நபிபதி, சுறாபானத்தை எதுவும் சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு இங்க வாக்கியம் இருக்கு. ஆகையினால எல்லாத்தையும் சாப்பிடுறதுங்கிறது நிஷித்தான், எல்லாத்தையும் சாப்பிடுறது. காலதை வர்த்தமானங்கள் எல்லாம் பத்தி இங்க எம்பெருமானார் பேசல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நான் வந்து என்ன பண்ணணும்னாக்க கண்ணாமலன் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச பெரியப்போ நாமும் அனுஷ்டிக்கலாமே, முடியலன்னாக்க இது பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆஸ்பத்திரியில ஒண்ணு 10-12 நாள் அவ போட்டதான் சாப்பிடணும் சொல்லிட்டேன், அந்த சமயத்துல போய் நான் அதெல்லாம் கிடையாது வைரியமா வரணும்னு சொன்னா என்ன ஆயிருக்கும். அவன் என்ன சொல்லிட்டானா, நாங்க வந்து பத்தியமா கொடுக்குறோம் அதான் சாப்பிடணும், எனக்கு ஆபரேஷன் பண்ணவர் மலையாளம் டாக்டர், ஆனா என்னுடைய கன்சல்டன்ட் டாக்டர் வந்து ஸ்மார்த்தர், ரொம்ப நல்ல மனுஷர், ரொம்ப பிரீதியா இருப்பார், இப்ப போனாலும் தெரியும் என்னோட பார்த்து இருந்தா இருப்பார், என்னோட பத்து சின்னவர், அவர் வந்து அவ்வளவு பெரிய டாக்டர், அவர் சொன்னார் எதை அனுஷ்டிக்கணுமோ அந்த சமயத்தை அதை அனுஷ்டிக்கலாம். எப்ப நமக்கு நல்லா முடியுமோ அந்த சமயத்துல ஆச்சாரமும் இருக்கலாது. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம், முழுக்க முழுக்க விஞ்ஞானம் தானே, கண்ணாவனம் சாப்பிடாதீங்கோ, கையில மட்டும் சாப்பிடுங்கோ, குளிச்சுட்டு சாப்பிடுங்கோ, ஒரு அதாவது சந்தியாதனம் மட்டும் சாப்பிடுங்கோன்றோம், ஒரு பிரமாதம் சமைச்சு சாப்பிடுங்கோன்றோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த பிரக்கிரியில பண்ணினோம்னாக்க நமக்கு எந்த கெடுதலும் வராது. புண்ணியத்துக்கு புண்ணியம், பெருமாளுக்கு பிரீதிகரமா இருக்கும், நமக்கும் அனுகூலத்தை பண்றது. அப்படி பண்ற ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறதுல நமக்கு கெடுதல் இல்லையே, அதனால அப்படியே பண்ணலாம் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இது பிரம்ம வித்யைக்கு அங்கம்னு அர்த்தம், பிரம்ம வித்யைக்கு அங்க எப்பொழுதுமே ஒழுங்கா இருக்கணும். பிரம்ம வித்யா நிஷ்டன் அவளுக்கு இன்னும் ரொம்ப ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருக்கிறதா கூட எதுக்குன்னாக்க மனசுத்திக்கோசரம் தான். ஒரு காலத்துல ஒரு நாஸ்திகன் அந்த ராமசாமி நாயக்கர்னு பெரியார், அவனை பார்த்து கேட்டா, நீ பிராமணனை வெய்யறியே, வந்து முக்காவாசி கிரமணர்கள்லாம் பிராமணன் இல்லையே, வெற்றவன் புத்தரவன் எல்லாருமே ஜெயில இருக்கிறவன்லாம் இவரம் தானே இருக்கான், பிராமணன் இல்லையே, நீ அவ்வளவு பிராமணனை வெய்யறியேன்னு கேட்டார். அதுக்கு அவன் பதில் சொன்னான், அதுக்கு என்ன பண்றது பாப்பான், என்னை சாப்பிடறது இல்ல, நாங்க எல்லாரும் பூண்டு விளையாடுறோம், அதோட போய் எங்களுக்கு தைரியம் இருக்கு, பெரும் பருத்து காலம் சாட்டாக்க அவனுக்கு அது தெம்பு இல்லை, அவனுக்கு தைரியம் இல்லை, என்ன ரஜோகுணம் அதிகமாக போகுது, அவனாலதான் கத்திரியாளுக்கு அது விதிக்கப்பட்டது.
சிதறையாக இதற்கு போயாகும். அதனால அவாழ்க்கை உண்டு. நமக்கு அது மாதிரி இல்லையே, நம்ம எந்த விதத்துக்கு இருப்போம், ரச பிரதிகாரங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இப்பெல்லாம் முடிஞ்சு போயிட்டு போறதெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ அப்படின்னு சொல்லுவா, நாலு கேள்வி கேட்போம், அபிப்பிராய பேதம் வரும், அதற்குரிய ஒருத்தர் ஒருத்தர் சரி பண்ணிக்கிறோம். அதனால இஷ்டத்துக்கு சாப்பிடுறதுங்கிறது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒண்ணு இருக்கு. அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் தான் இங்க இருக்கு. இது பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கேன்னா அங்க பாவம் இது. அதனால பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு அங்க பாவத்துல ஒரு அங்கம், எப்போ எல்லாத்தையும் சாப்பிடலாம். அது பிராண வித்யானுஷ்டனுக்கு வச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு இப்படி வியவஸ்தா பண்றது கொஞ்சம். அதனால எப்பொழுதும் எல்லாத்தையும் சாப்பிடுறதுங்கிறது தவறு. பிராணசஞ்சயம் வரைச்சேதான் சாப்பிடலாம் அப்படிங்கிறது இந்த சித்தாந்தத்துடைய சாரம். அப்போ திருபரம்பராயணம்.